हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு தேவ்கி ஜெய் சில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து சேதக கல் அஷ்ய பந்தா முச்சமோ மதம் குணேஷு சக்தம் பந்தா ரதம் வா பும்சி முக்தையே வர்ட் பை வேர்ட் மீனிங் சேதக உணர்வு கழு உண்மையில் அஷ்ய அவரின் பந்தாய பிடிப்பிற்காக முக்தையே விடுதலைக்காக ச மற்றும் ஆத்மனக வாழும் உயிரினத்தின் மதம் கருதப்படுகிறது குணேஷு இயற்கையின் மூன்று குணங்களில் சக்தம் கவரப்பட்டு பந்தாய கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விற்காக ரதம் பிடிப்பு வா அல்லது பும்சி பரமபுருஷ பகவானில் முக்தையே முக்திக்காக டிரான்ஸ்லேஷன் ஜடவுலக இயற்கையின் மூன்று குணங்களால் வாழ்வனவற்றின் உணர்வு கவரப்பட்டால் அந்த நிலை கட்டுப்பாடான வாழ்வு எனப்படும் ஆனால் அதே உணர்வு நிலை பரமபுருஷ பகவானின் மீது பற்றி கொண்டால் ஒருவர் வீடு பேரு வீடு அடைவதற்குரிய உணர்வில் இருப்பார் பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரபா கிருஷ்ண உணர்வு நிலைக்கும் மாயையின் உணர்வு நிலைக்கும் இடையே கிருஷ்ண உணர்வு நிலைக்கும் மாயையின் உணர்வு நிலைக்கும் இடையில் ஒரு தனித்தன்மை உள்ளது குணேஷு அல்லது மாயையின் உணர்வு நிலை இயற்கையின் மூன்று ஜடவுலக குணங்களின் பிடிப்பில் உள்ளது அதாவது தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் ஆகிய மூன்று ஜடவுலக குணங்களின் பிடிப்பில் மாயையின் உணர்வு நிலை உள்ளது அதன் கீழ் ஒருவர் சிலசமயம் குணத்திலும் அறிவிலும் சில சமயம் இரஜோகுணத்திலும் சில சமயம் குணத்திலும் வேலை செய்கிறார்கள் இந்த வேறுபட்ட பண்பு சார்ந்த செயல்கள் ஜடவுலக இன்பத்தை மையம் கொண்டுள்ளதால் ஜடவுலக இன்பத்தையே மையம் கொண்டுள்ளதால் ஒருவரின் கட்டுப்பாடான வாழ்வுக்கு இவையே காரணம் ஆகின்றன அதே சேதக அல்லது உணர்வு நிலை பரமபுருஷ பகவானிடம் அதாவது இதே உணர்வு நிலை பரமபுருஷ பகவானிடம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செலுத்தப்பட்டால் அல்லது ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ண உணர்வு சிந்தனையில் இருந்தால் அவர் பகவானை அடைவதற்கான வழியில் இருக்கிறார் ஆன்மீக முன்னேற்றத்தில் இருக்கிறார் என்று கூறலாம் பதம் பதினாறு ಅಹಂ ಮಮ್ಮ ಅಭಿಮಾನೈಹ ಕಾಮಲೋಪಾಧಿಮಲೈ ವೀರ ಯದ ಮನಃ ಶುದ್ಧ ಕಂ ಅದುಗಂ ಅಸುಹಂ ಸಮಂ. வேர்ட் பை வேர்ட் மீனிங் அகம் நான் மம என்னுடைய அபிமான தவறான கருத்தில் இருந்து உத்தைக உருவாக்கப்பட்ட காம காமம் லோப பேராசை ஆதிபிகி முதலியன மலை மலைக மாசிலிருந்து வீதம் விடுதலை யதா எப்போது மனக மனம் சுத்தம் தூய அதுக்கம் தொல்லையின்றி அசுகம் இன்பமில்லாமல் சமம் சமமாக டிரான்ஸ்லேஷன் இந்த உடம்பை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகிய நான் என்னும் அகங்காரம் காமம் பேராசை ஆகிய மாசுகளிலிருந்து முழுவதும் உடலை தூய்மையாக்கும் போது ஒருவருடைய மனமும் தூய்மையடைகிறது அந்த தூய்மையான நிலையில் உலகியல் இன்பம் துன்பம் எனப்படும் நிலையின் எல்லையை கடந்து அவர் மேம்பாடு உயர்ந்த நிலையை அடைகிறார் பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் காமம் லோபம் இவை இந்த உலக வாழ்வின் அடையாளங்கள் ஆகும் எல்லோரும் எப்போதும் சிலவற்றை உடைமையாக கொள்ள விரும்புகிறார்கள் ஆசையும் பேராசையும் ஒருவர் தனது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உருவாகுபவை ஆகும் என்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவர் இந்த மாசிலிருந்து இந்த களங்கத்திலிருந்து விடுபடும் போது தன்னுடைய பழைய மூலநிலையை அடைகிறார் மனமும் உணர்வும் மற்றும் உயிரினமும் இந்த உலகத்தில் உள்ளன எப்போது நாம் உயிரினம் பற்றி பேசினாலும் அது மனதையும் உணர்வையும் உள்ளடக்கியது ஆகும் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுக்கும் விடுதலை பெற்ற வாழ்வுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு நம் மனதையும் உணர்வையும் தூய்மைப்படுத்தும் போது ஏற்படுகிறது அவை தூய்மையடையும் போது ஒருவர் ஜடவுலக இன்பம் துன்பம் ஆகிய எல்லையை கடந்து உயர்ந்த நிலையை அடைகிறார் தொடக்கத்தில் முழுமையான யோகம் ஒருவரை ஜடவுலக இன்பத் துன்பத்தின் நிலையை கடக்கச் செய்கிறது என்று கபில முனிவர் கூறினார் ஒருவர் தன் மனதையும் உணர்வையும் தூய்மைப்படுத்த வேண்டும் இதை பக்தி யோகத்தால் மட்டுமே செய்ய முடியும் நாரத பஞ்சராத்திரத்தில் விளக்கப்பட்டது போல ஒருவருடைய மனமும் புலன்களும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் தத்பரத்வேன நிர்மலம் என்று நாரத பஞ்சராத்திரம் கூறுகிறது ஒருவருடைய புலன்கள் பகவானுடைய பக்தி தொண்டில் எப்போதும் ஈடுபட வேண்டும் இதுவே வரையறுக்கப்பட்ட முறையாகும் மனம் என்பது எதிலாவது எப்போதும் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் ஒருவர் மனதை காலியாக வைத்திருக்க எப்போதுமே முடியாது ஏ மனதை காலியாக அல்லது வெற்றிடமாக வைக்க சில முட்டாள்தனமான முறைகள் முயற்சிக்கப்படுகின்றன ஆனால் அது முடியாத காரியம் ஆகும் மனம் என்பது எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் அதனால் மனதை தூய்மைப்படுத்தும் ஒரே முறை அதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஈடுபடுத்துவது ஆகும் மனம் எப்போதும் எதிலாவது ஈடுபட வேண்டும் நம் மனதை கிருஷ்ணரிடம் ஈடுபடுத்தினால் இயற்கையாகவே நம்முடைய உணர்வு முழுவதும் தூய்மை அடைகிறது உலக ஆசை பேராசை நம் சிந்தனையில் நுழைவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை ஏனென்றால் பகவானிடம் முழுமையாக நம் மனம் ஈடுபடும் இந்த உலக ஆசைகளும் பேராசைகளும் நம் சிந்தனையில் நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய்